பாரதி கே இருக்கிற உரிமையும் உங்களுக்கும் இருக்கு. ஆனா நாங்க காட்டுற பாசமும் அன்பும் உங்களுக்கு கிடையாது. எல்லாத்தையும் நீங்களே அழிச்சிட்டீங்க. உறவுங்கிற முறையில நீங்க இங்க வாழ்ந்துட்டு போங்க. ஆனா எங்க உசுரை எடுக்காதீங்க. உங்க பாசமும் அன்பும் வச்சு நான் என்ன பண்றது? என் மகனை கொன்ன உங்க பாரதிய நீங்க வெளியில எடுத்துருவீங்களா? நான் விட்டுருவேனா? என் மகன் செத்தாலும் எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கான். உங்க மருமக பாரதி ஆயுள் முழுக்க ஜெயில கழுதி இங்க போறா. இங்க கிட்ட பாரதி தான் ராகுல கொலை பண்ணிருக்கான்னு சொல்லிருப்பாங்க. அவங்க மனசு எப்படி ஏத்துக்கும்? அதை கேட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? கடவுளே, எங்க அத்தையை நல்லா பாத்துக்க. அவங்க உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு அத்தையா மட்டும் இல்லாம அம்மாவா இருக்கிற அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அவங்கள நான் எங்க இருந்து எப்படி பாத்துக்கிறேனோ அதே மாதிரி தான் நீயும் பாத்துக்கணும். என்னம்மா என்னாச்சு? என்னம்மா ஆச்சு? ஏன் வாந்தி எடுக்கிற? என்ன தெரியல மேடம், ஒரே கொமட்டலா இருக்கு. கான்ஸ்டபிள், போய் டாக்டர் சீக்கிரமா கூட்டிட்டு வா. கொஞ்சம் பொறுத்துக்கமா, டாக்டர் இப்ப வந்துருவாங்க. வந்துட்டாங்கம்மா, பாருங்க டாக்டர். வாங்க மேடம். என்னாச்சு? என்ன ஆச்சு? என்னாச்சுன்னு தெரியல டாக்டர், ஒரே வாந்தி மயக்கம்னு சொல்றாங்க. ஒருவேளை குழப்பான அதிர்ச்சியில சாப்பிடாம இருக்காங்க, அதனால என்ன இருக்குமோனு பாருங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர், நார்மலா தானே இருக்காங்க? பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல, சந்தோஷப்படுற மாதிரி தான். அவங்க சீக்கிரம் அம்மாவா போறாங்க. அப்படியா?
அவங்க கன்சீவா இருக்காங்க. அதனால தான் இந்த வாந்தி மயக்கம்லாம். டாக்டர், ஒரு பொண்ணா பிறந்தவ எப்ப சந்தோஷத்தோட உச்சக்கட்டத்துக்கு போவா தெரியுமா? அவளை அம்மான்னு கூப்பிட ஒரு உயிர் அவ வயித்துல ஜனிக்கும் போதுதான். அந்த அதிர்ஷ்டம் இப்ப உனக்கு வந்திருக்குமா? நீ சந்தோஷப்படணும், ஆச்சரியப்படக்கூடாது. டாக்டர், பாவம் இந்த பொண்ணு, ஒரு கொலை பண்ணிட்டு உள்ள வந்திருக்கா. ஒரு உயிரை எடுத்தவளுக்கு ஒரு உயிரை கொடுத்திருக்காங்க கடவுள். குற்றவாளியா இருந்தாலும் தாயா மாத்திர சக்தி அந்த கடவுளுக்கு தான் இருக்கு. இவளுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடி தாய்மையை கொடுத்து இவளை சந்தோஷப்பட வச்சிருக்காரு அந்த கடவுள். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இவ கண்டிப்பா தப்பு செஞ்சிருக்க மாட்டா. அத உணர்த்ததான் இந்த தாய்மைன்ற பரிசு அவளுக்கு கொடுத்திருக்காரு. உன் பேர் என்னமா? பாரதி. பாரதி, நீ எதையோ அர்ப்பணிச்சிருக்க, அதனாலதான் கடவுள் இந்த அன்பளிப்பை உனக்கு கொடுத்திருக்காரு. கவலைப்படாத, நீ உள்ள இருக்கும்போது இந்த குழந்தைய நினைச்சு சந்தோஷப்படு. அவன் வயித்துல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள உன்னை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போயிடுவான். கடவுள் மத்தவங்களுக்காக தன்னை தியாகம் செய்யறவங்கள அவரோட பிள்ளையாதான் பாப்பாரு. உன் பிள்ளை உன்னை பார்க்கும்போது நீ குற்றவாளியா கொலகாரியா இருக்க மாட்டே, நிரபராதியா அந்த பிள்ளைக்கு ஒரு நியாயமான அம்மாவா தான் இருப்ப. பெஸ்ட் ஆஃப் லக். உன் உடம்ப நல்லா பாத்துக்கோ, நான் அடிக்கடி வந்து உன்னை செக் பண்றேன். சரியா? பரவாயில்ல. மேடம், இந்த பொண்ணோட சொந்தக்காரங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிடுங்க. சரிங்க டாக்டர். இனிமே நீ ஏனோ தானோன்னு இருக்க கூடாதுமா. நல்லா சாப்பிடணும், மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். அப்பதான் உன் குழந்தை ஆரோக்கியமா வளரும். சரியா? மேடம், நான் எழுதி கொடுக்கிற மாத்திரையை அவங்களை கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. வாங்க. எண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள அந்த முருகப்பெருமானே உன் வயித்துல வந்து பொறப்பாருமா. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா. பாரதி, நீ எல்லாம் புள்ள பெற்றிருந்தாதானே அதோட அருமை உனக்கு தெரியும். ஏமா, யாருக்காவது போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணுமா? நம்பர் சொல்லுமா, போட்டு தரேன். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? ஏசிய பத்தி உனக்கு தெரியும்ல, உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. இந்தாமா, உன் வீட்டுல இருந்து யாராவது வந்தா அப்ப பேசிக்க. நீ என் புருஷன் கிட்ட மட்டும் நான் இதை சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் ஒரே ஒரு கால் பண்ணி கொடுங்க. ஏய், நீ ஒரு பொண்ணு தானே, ஈவ இருக்குமே இல்லையா உனக்கு? உங்க புருஷன்ட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க, போனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல போனை கொடு. ஏதாவது பண்ணு. நீ நம்பர் சொல்லுமா. 80970. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, அக்யூஸ்டுக்கு போன் பண்ணி கொடுத்துட்டு இருக்க. இன்னைக்கு போனை கொடுப்ப, நாளைக்கு கஞ்சாவை கொடுப்ப, தொலைச்சு போடுமா தொலைச்சு. போய் வேலையை பாரு, உன் சீட்டு காலியா இருப்ப. என்னமா, உன் புருஷங்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கா? அதெல்லாம் இங்க நடக்காது. இது என்ன, உன் மாமியார் வீடுன்னு நினைச்சியா? ஜாக்கிரத. Thank you.
அந்த போலீஸ் ஆபீசர் சொன்னது உண்மையா? ராகுல கொலை பண்ணது நான் தான். நான் கொலகாரியா மாற அவன்தான் காரணம். எனக்கு சட்டம் தர தண்டனைய நான் மனப்பூர்வமா ஏத்துக்க தயாரா இருக்கேன். உன்னை இந்த வீண் படியில இருந்து காப்பாத்தி என் பாரதியை கூட்டிட்டு போவேன். இது சத்தியம். இங்க வாமா, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. இங்க நான் போன் பண்ணி தரேன், நீ பேசு. வேண்டாங்க, என்னால உங்க வேலைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும். என் வேலையே போனாலும் பரவாயில்லமா. இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் எது தெரியுமா? தன் கர்ப்பமா இருக்க விஷயத்த தன் புருஷன்கிட்ட சொல்றதுதாம்மா. போன் நம்பர் சொல்லு, நான் போட்டு தரேம்மா. இத தடுக்க யாருக்கும் உரிமை இல்லம்மா. நீ நம்பர் சொல்லுமா, நான் போட்டு தரேன். இந்தா நீயே போட்டு பேசிக்கோ. யாருன்னா வந்துட போறாங்கம்மா, டக்குன்னு பேசுமா. ஹலோ, ஹலோ, யாரு? ஹலோ, யாருங்க பேசுறது? ஹலோ, ஹலோ, ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருந்தா என்னங்க அர்த்தம்? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, போன் கட் பண்ணிடாதீங்க. எனக்குடனே உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நானும் நினைப்பாவே இருக்கேன் பாரதி, நீ என் கண்ணுக்குள்ளே இருக்கடா. எனக்கு உன்ன பார்க்கணும் போல இருக்கு. நான் உடனே கிளம்பி வரேன். அப்பவே நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. சொல்லுடா. நீங்க என்னடா சொல்லு, ஏன் அடர்? இல்ல புவி, இது ஆனந்த கண்ணீர். பாரதி, நீ சொல்றது எனக்கு புரியலடா. புவி, உங்க கூட இருந்து எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டிய இந்த சந்தோஷமான விஷயத்த இந்த சூழ்நிலையில சொல்ல வச்சுட்டா அந்த கடவுள். அத நினைச்சுதான் ஆழ்ந்துட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்லு. நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறதே கொடுமையான விஷயம். இந்த நேரத்துல நான் என்ன சந்தோஷமான விஷயத்த கேட்க போறேன் சொல்லுடா. நீங்க
நீங்க அப்பாவுக்கு போறீங்க. நிஜமா வாடி சொல்ற போய் நீங்க அப்பாவுக்கு போறீங்க, நான் அம்மாவுக்கு போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாரதி. உங்களையும் என்னையும் பாக்குறதுக்கு ஒரு புது ஜீவன் வர போகுது. அது உங்களை அப்பான்னு கூப்பிட போகுது, என்ன அம்மான்னு கூப்பிட போகுது. பாரதி, இந்த சந்தோஷமான விஷயத்தை நீ சொல்லும் போது நான் கூட இல்லாம போயிட்டேனே பாரதி. ஒரே நிமிஷம், நான் உடனே எல்லார்கிட்டயும் சொல்லணும். லைன்ல இரு. என்ன என்ன புவி, என்னாச்சு பாரதி? பாரதிக்கு என்ன? பாரதி அம்மாவாக போறம்மா, நீங்க பாட்டியாக போறீங்கம்மா. டேய் என்ன புவி சொல்ற, லைன்ல தான் இருக்க பாரதி. அம்மா பாரதி, அத்தை ஹேமா பாரதி, நீ அம்மாவாக போறியம்மா. அம்மா அத்தை, அந்த கடவுள் என்ன சிறையில் அடிச்ச மாதிரி உங்க பேரனை என் கர்ப்பத்துல அடிச்சு வச்சிருக்காரு அத்தை. அத்தை நீங்க அழக்கூடாது, நான் இங்க தைரியமா தான் இருக்கேன். உங்க அழுக என்ன கோழியாக்கிடும், அழாதீங்க அத்தை. நான் செஞ்சது சட்டப்படிதான் தப்பு, ஆனா தர்மப்படி நியாயம் ஒண்ணுதான். அந்த கடவுள் பரிசா உங்க வாரிசு கொடுத்திருக்கான், அதனாலதான் சட்டத்து மூலமா எனக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடி தர்மத்து மூலமா கடவுள் எனக்கு இந்த பரிசை கொடுத்திருக்கான். அத நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. உன்னோட இந்த சந்தோஷத்தை நான் உன் பக்கத்துல இருந்து பார்க்க முடியலையம்மா. என் மருமகளுக்கு இந்த சமயத்துல ஒரு அம்மாவா இருந்து உன்னை பாத்துக்கிற அந்த பாக்கியத்தை கூட கடவுள் எனக்கு கொடுக்கலையம்மா. எல்லாரும் தான் மருமகளை அவ பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வாயும் வயிறுமா இருக்கிறவள பாத்துக்கிறதுக்காக அனுப்புவாங்கம்மா. ஆனா நீ என்னோட அண்ணன் பொண்ணு, நான் தான் நம்ம அம்மா ஸ்தானத்துல இருந்து உன்னை பாத்துக்கணும். ஜெயில இருக்கிற உன்னை அங்க கூட வந்து பாக்க அனுமதி இல்லாம இப்படி போன்ல பேசுற வேதனைய நான் யார்கிட்டமா சொல்லுவேன். அத்தை நீங்க எங்க இருந்தாலும் உங்க ஆசீர்வாதமும் அன்பும் என் கூட இருக்கு, எனக்கு அது போதும். அத்தை நீங்க எனக்காக கவலைப்பட வேண்டாம், என் வயித்துல இருக்கிற உங்க பேர குழந்தை நல்லபடியா இருக்கணும்னு நீங்க வேண்டிக்கோங்க, எனக்கு அது போதும். அத்தை என்ன இந்த நிலைமையில நீங்க பார்க்க வர வேண்டாம். அரக்க கம்சன் அழிக்க தேவிக்கு கண்ணன் பொருந்த மாதிரி என் மக எனக்கு நடந்த அநியாயத்துக்கு என் பயத்துல இருந்தே பதில் சொல்லுவான். எனக்காக கவலைப்பட வேண்டாம். அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? அத்தைக்கு எந்த அதிர்ச்சியும் கொடுக்காம பாத்துக்கோங்க. சரிடா, அம்மாவை நாங்க பாத்துக்கிறோம், புள்ள தச்சியா இருக்கிற உன்னை யாரா பாத்துக்குவா?
ஜெயில நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? இருக்கணும் புவி, நல்லவங்களுக்கு வர சோதனை நாள் கணக்கு தான். அந்த நம்பிக்கையோட இருங்க. ஏன் நம்பிக்கை? நம்ம குழந்தை நீங்க பிறந்த உங்க வீட்டுலதான் பொறுப்பா.